சொத்துக்காக தாயை அடித்து துன்புறுத்திய மகன் சிக்கிய கொடுரன். மகனுக்காக போலீசாரிடம் கெஞ்சி கண்ணீர் வடித்த தாய். தாயை அடிப்பதை அக்கம்பக்கத்தினர் வீடியோவாக எடுத்து பதிவு செய்த நிலையில் இணையத்தில் வைரலாகி போலீசார் நடவடிக்கை எடுக்க சென்றபொழுது தனது மகனை கைது செய்ய வேண்டாம் என தாய் தடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் தாடேப்பள்ளி பிரம்மானந்தபுரத்தைச் சேர்ந்த நாகமணி, இவருக்கு வயது 61, இவரது கணவர் வெங்கடேஸ்வர ராவ், இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள், இருவருக்கும் திருமணமாகிவிட்டது. இவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கிய நிலத்தில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் வெங்கடேஸ்வர ராவ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்டார். மகன் சேஷா மனைவியுடன் வீட்டிற்கு சென்று விட்டார். இதனால் நாகமணி தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் நாகமணி வசித்து வரும் வீட்டை விட்டு பணம் தரும்படி சேஷா தொடர்ந்து கேட்டு வந்தார். ஆனால் இதற்கு நாகமணி சம்மதிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த சேஷா கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டிற்கு வந்து பெற்றெடுத்த தாயின் வயிற்றில் காலால் எட்டி உதைத்தும் பாத்திரத்தால் தலையில் அடித்தும் கீழே தள்ளி சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பிவிட்டுள்ளனர். மேலும் போலீசாருக்கு வீடியோ அனுப்பி வைத்துள்ளனர். இதனை அடுத்து சேஷா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனை தெரிந்து கொண்ட தாய் நாகமணி, எனது மகனை கைது செய்ய வேண்டாம், என்னை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளும்படி அறிவுறுத்துங்கள், அதுவே போதுமானது என கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். இதனையடுத்து அதிகாரிகள் சேஷாவை அழைத்து அறிவுரைகளை வழங்கியதோடு மீண்டும் இதேபோல் நடந்து கொண்டால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்து அனுப்பி வைத்தனர். கொடூரமாக தாக்கிய மகனை கைது செய்ய வேண்டாம் என தாய் கதறியதை பார்த்து அங்கிருந்தவர்கள் நெகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.